என் பெயர் பாலாஜி குருக்கள். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் தேசு ஏரிக்கரை முனீஸ்வரன் ஆலயம் இது. பலதரப்பட்ட மக்களுக்கும் காக்கும் தெய்வமாக குலதெய்வமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நூற்றாண்டை சேர்ந்த இத்திருக்கோயிலானது பழமை மாறாமல் அப்படியே உள்ளது. பலதரப்பட்ட மக்களுக்கும் குலதெய்வமாகவும் காக்கும் தெய்வமாகவும் இருந்து பல அருள்களை புரிந்து கொண்டு வருகிறார். இது ஏரிக்கரை ஓரத்தில் இருப்பதால் ஏரிக்கரை முனீஸ்வரன் என்றும் போற்றப்படுகிறது. தமிழ்நாடு முழுக்கம் ஏறக்குறைய இலங்கையிலேயே குலதெய்வம் உள்ளது. இலங்கையில் உள்ள பக்தர்கள் கூட இங்கே வந்து குலதெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை சேர்ந்த அனைவரும் அனைத்து தரப்பு மக்களும் குலதெய்வமாக வணங்குகிறது, காக்கும் தெய்வமாக. ஆடி மாதம் மூன்றாம் ஞாயிறு பால் குடம்பு விஷயமும் ஐந்தாம் ஞாயிறு பால் குடம்பு விஷயம் நடைபெறுகிறது. அதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு திருவிழாக்கள் என்பது இது மட்டும்தான். ஆடி மாதம் ஐந்து ஞாயிறும் சிறப்பான ஞாபகம் இருக்கும். தை மாதம் ஐந்து ஞாயிறும் திருவிழாக்களாக இருக்கும். கல்யாணம் ஆகாத தம்பதிகள், கல்யாணம் ஆகாதவர்கள் இங்கே ஆலயத்தின் பின்புறம் உள்ள அரச மரத்தில் மாங்கல்யம் கட்டினால் மாங்கல்யம் உண்டாகும். குழந்தை பாகம் இல்லாதவர்கள் சுவாமியிடம் தொட்டில் வைத்து பின்புறம் உள்ள வேப்ப மரத்தில் தொட்டில் கட்டினால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பது இந்த கோயிலுடைய ஐதீகம். அதுமாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. உடந்து முடித்து திருப்பி வந்து அந்த தொட்டில் அவித்துட்ருக்காங்க, மாங்கல்ய அந்த கயிறை அவித்து இது பண்ணியிருக்காங்க. கட்டாயம் அந்த குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் ரெண்டும் கட்டாயம் நடைபெறுகிறது ஆலயத்தில். அருவுருவம் அதாவது வந்து இவர் வந்து இந்த முனீஸ்வரனுக்கு வந்து கோபுரமோ விமானமோ இது இருக்காது. ஏனென்றால் அவருடைய உருவம் வந்து ஆகாயத்துக்கும் கிழக்கும் உள்ள தகவலும் அவர் வந்து வாசப்படி வழியாக உள்ளே வர முடியாது. அப்படியே உள்ள அப்படியே வருவார், அப்படியே வெளியே போவார். அதனால தான் இந்த முனீஸ்வரன் ஆலயத்துக்கு மட்டும் கோபுரங்களோ மேல்கூரையோ எதுவும் இருக்கப்படாது. அவர் அந்த அப்படியே வந்து உள்ளே இறங்குவார், திருப்பி அப்படியே வெளியே போவார். அவருடைய அண்ணாந்து பார்த்தா உருவத்தை பார்க்கவே முடியாது, கீழே குனிஞ்சு பார்த்தா அவர் பாதத்தையும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பெரிய உருவம் அது. வெள்ளை வேஷ்டி வெள்ளை தாடி விபூதி அணிந்து ருத்ராட்சத்தோடு அருள் காலிப்பார். அருவ ரூபம் தான் இருக்கும், ரூபமாக இருக்காது. வெறும் ரெண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு கல் மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து உருவம் எதுவும் இருக்காது. உருவ வழிபாடு கிடையாது, அருவ வழிபாடு தான் இது. ஆனால் உருவம் தெரியாது, சுவாமி உருவம் தெரியாது, அருவமாக தான் தெரியும். விபூதி இந்த கோயிலுடைய பிரசாதம் மெயின் விபூதி தான். எல்லா நோய்க்கும் விபூதி பிரசாதம் தான் இங்கே அளிக்கப்படுகிறது. மெயின் சுவாமிக்கு நிவேத்தியம் வந்து சுருட்டு பொறி கடலை, இதுதான் சுவாமி நிவேத்தியம், நம்ம மற்ற எதுவும் கிடையாது. அதேமாதிரி விருப்பப்பட்டவங்க இந்த பலி ஆடு கோழி பலி கொடுக்குறவங்க பலி கொடுத்து அவங்களுடைய விருப்பம் அது. மேக்ஸிமம் பால் முனீஸ்வரன் தான் அது, பால் பூஜை மட்டும்தான் அந்த முனீஸ்வரனுக்கு. அவங்க விருப்பப்பட்டு செய்கிறவங்க அது பலி கொடுக்கும் கொடுக்குறாங்க. சென்னையிலேருந்து அதிகப்படம் இங்கே அவங்களுடைய பூர்வீகம் தேசு இந்த பகுதியில் ஆகுது. ஆனால் அவருக்கு பிழைப்புக்காக வெளியே சென்னை சென்றால் நிறைய பேர் சென்னையிலேருந்து தான் வரோம். சென்னை, கடலூர், பாண்டிச்சேரி இந்த மூன்று ஊர்லேருந்து நிறைய பேர் வர்றது, நிறைய பேர் அவங்க தான் வராங்க. இங்கே வந்து துளசிங்க முதலியார் அவர் குமாரர்கள் தான் இந்த கோயிலை நிர்வகித்து வருகின்றனர். அவங்க தான் இந்த கோயிலை, அவருக்கு வந்து டாக்டர் ராமானுஜ முதலியார் என்பவருக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் இந்த அவங்க குலதெய்வம் இது. அவருக்கு பையன் குழந்தை பிறந்தால் நான் இந்த கோயிலை கட்டி நிர்வகித்து வருகிறேன் என்று பிரார்த்திக் கொண்டதால் அவருக்கு ஒரு கலாநிதி என்ற ஒரு பையன் பிறந்ததினால் அதிலிருந்து இவருக்கு அந்த நிர்வாகத்தை எடுத்து அவங்க நிர்வாகம் நடத்தி வருகின்றனர். துளசிங்க முதலியார் குடும்பத்தினர் இந்த கோயிலை நிர்வகித்து வருகின்றனர். பால் குடம் மூன்றாவது ஞாயிறு பால் குடம் வந்து டி கே மோகன் முன்னாள் தலைவர் அவர் செய்து கொண்டு வருகிறார். ஐந்தாம் ஞாயிறு பால் குடம் வந்து வெங்கடேச செட்டியார் என்று அவருடையதால் பால் குடம் நடைபெற்று வருகிறது. ஆண்டுதோறும் நிறைய நேர்த்திக்கடன் வந்து ஆடு கோழி பலியிடுவது தான் நேர்த்திக்கடன். நிறைய குதிரை மண் குதிரை குழந்தைக்கு ஏன்னா உடம்பு சரியில்ல குழந்தை மாதிரி பொம்மை அதை மாதிரி ரூபங்கள் மண் குதிரை இந்த பொம்மைகள் மண்ணிலாக செய்து பிரார்த்தனை செய்கின்றனர், செய்து காணிக்கையாக கோயிலுக்கு வைக்கின்றனர் பொதுமக்கள். வணக்கம், நான் பாலாஜி சென்னையிலேருந்து வரேன். இவங்க எங்கள் மனைவி உமா மகேஸ்வரி. எங்களுக்கு இதுதான் குலதெய்வம் முனீஸ்வரன். எங்களுக்கு பால் முனீஸ்வரன் தான் எப்போவுமே குலதெய்வம். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 11 வருடம் ஆகுது. 11 வருஷமாக நான் வேண்டியது எல்லாமே என்னுடைய முனீஸ்வரர் வந்து எல்லாமே நடத்தி கொடுத்துருக்காருன்னு நான் சொல்லுவேன். எங்களுடைய விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே எங்களுக்கு வந்து மகள் முதலாவது மகள் இருக்காங்க. பிறகு எழுதி வா வா பிறகு மகனுக்காக வேண்டிக்கிட்டேன். எனக்கு ஒரு மகன் பிறந்தார். ஸோ எங்கள் முனீஸ்வரர் வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான கடவுள் எங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி எங்களுடைய நண்பர் வந்து கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பொண்ணு தேடிட்டே இருந்தாங்க. போன 2 வருடங்கள் முன்பு வந்து பொண்ணுக்காக கேட்டுட்டு இங்கே வந்து வேண்டிக்கிட்டோம். அடுத்த ஒரு 3 மாதத்துலேயே வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல பொண்ணாக அமைஞ்சிட்டாங்க. என் முனீஸ்வர் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணாக காமிச்சிட்டாங்க. இங்கே வாங்க, அவங்களே காமிச்சிடுவாங்க. நீ வாமா, நீ மட்டும் வாமா, வாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த வேண்டுதலில் நிறைவேறதான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம். பொங்கல் வச்சு சாமிக்கு வந்து மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணி வேண்டுதலை செலுத்திட்டு போகலான்னு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். வருடத்துக்கு ஒரு முறை வந்துடும், எப்படி இருந்தாலும் ஆடி மாதம் வருவோம் இல்லைன்னா கார்த்திகை மாதத்தில் வந்துடும்.
போன வருடம் கொரோனாக்காக வர முடியாம சூழ்நில. இந்த வருடம் ஏதோ கடவுளுடைய அனுகிரகத்துல அவர் வரணும்னு நினைச்சா மட்டும் தான் வர முடியும். அதுவும் எது இருந்தாலும் சரி. அவர் கூப்பிட்டானா வந்திரலாம். அற்புதங்கள் தான் தன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குடும்ப வாழ்க்கை என்னுடைய மகள் முதலாவது நாங்க வேண்டிக்கிட்ட மாதிரி எங்களுக்கு மகள் பிறந்தா அப்புறமா எங்களுக்கு மகன் வேணும்னு சொல்லி ரொம்ப பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் முனீஸ்வரர் கிட்ட தான் வந்து 7 வருடம் பிறகு எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்காரு என்னுடைய சொந்த வாழ்க்கையில எனக்கு கிடைச்சது இது தினந்தோறும் முதலாவது என் வாயில வரது அவருடைய பேரா தான் இருக்கும் வீட்லயும் சரி இங்கேயும் சரி வீட்டை எழுந்த உடனே சரி அத தான் நாங்க எங்களுடைய குலதெய்வம்ன்றதுனால நாங்க தினமும் வந்து அவரை வந்து வணங்குவோம் எங்களுடைய வாழ்க்கையில அவர் ரொம்பவே வந்து பிணைப்பு அதிகம் என்னுடைய வாழ்க்கையில நாங்க வந்து என்னுடைய எங்களுடைய அம்மா வீட்டிலயும் முனீஸ்வரர் தான் ஆனா வேற ஒரு ஊரு இங்க மாமியார் வீட்டுக்கு எங்களுடைய பூகுத வீட்டிலயும் வந்து முனீஸ்வரர் தான் இவர் எனக்கு இன்னமும் எனக்கு பிரியமானவரா தான் இருக்கிறார் எனக்கு என்னுடைய கஷ்டத்திலயும் சரி என்னுடைய சந்தோஷத்திலயும் சரி நான் வந்து வணங்குற தெய்வமாக என்னுடைய முதல் தெய்வமாக இருக்கிறார் நன்றி